வணக்கம் நண்பர்களே, ராமர் சேது பாலம் உண்மைதான் என்பதையும் மனிதர்களால் தான் அந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது என்பதையும் நிரூபிக்கும் ஆதாரங்களை இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். ராமர் சேது பாலத்தை ஆதாம் பாலம் எனவும் குறிப்பிடுகிறார்கள். இது ராவணன் இடமிருந்து சீதையை மீட்க ராமர் செல்லும்போது அவர் கடல் கடந்து செல்ல வானரங்களின் உதவியோடு கட்டப்பட்ட பாலமாகும். வெறும் 5 நாட்களில் 1 கோடி வானரங்களின் உதவியோடு, நலன் என்ற தலைமை வானரத்தின் உதவியோடு இந்த கட்டுப்பாலம் முடிக்கப்பட்டது. அகழ்வாராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி ராமர் சேது பாலம் கட்டி முடிக்கப்பட்டு ஏறத்தாழ 17 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இதை வைத்து பார்க்கும்போது ராமர் சேதுவின் வயது 17 லட்சம் ஆண்டுகள் ஆகும். ராமர் சேது பாலத்தினை வடிவமைக்க மிதக்கும் கற்களை பயன்படுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நீளமும் 3 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இந்த ராமர் சேது பாலம். இதை வைத்து பார்க்கும்போது இந்த பாலத்தை எப்படி வெறும் 5 நாட்களில் கட்டி முடித்தார்கள் என்பது சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ராவணன் சீதையை கடத்தி இலங்கையில் சிறைப்பிடித்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்த கதைதான். சீதையை ராவணன் இடமிருந்து மீட்பதற்காக ராமன், அவரது சகோதரர் லட்சுமணன் மற்றும் அனுமன் இவர்களுடன் வானர குல தலைவனாகிய சுக்கிரீவன் ஆகியோர் பெரும் படையுடன் இந்த பிரம்மாண்ட கடலை தாண்டி இலங்கை சென்றடைய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. இதற்காக தென்கோடி முனையில் ஒரு பாலத்தை அமைத்து இலங்கையின் வடமேற்கு கடற்கரைக்கு செல்வதற்காக இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் ராமர் பாலம் எனவும், ஆதாம் பாலம் எனவும், நலன் பாலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் நலன் பாலம் என்று அழைக்கப்பட காரணம், நீரில் மூழ்காத கற்களை கொண்டு விஸ்வகர்மாவின் வாரிசான நலன் வானரங்களின் உதவியோடு இந்த கட்டுமான பணியை துவங்குகிறார். அதற்கும் வரலாற்று கதை உள்ளது. நீலன் மற்றும் நலன் என்ற இருவரும் ஒரு முனிவர் இடம்பெற்ற சாபத்தின் காரணமாக அவர்கள் எந்த கல்லை தொட்டாலும் அது நீரில் மேல் வைத்தால் மூழ்காது என்று இராமாயண கதையில் கூறப்பட்டுள்ளது. எனவேதான் நலனை சமுத்திரராஜன் ராமர் இடம் பரிந்துரைத்துள்ளார். கடல் வழியாக போருக்கு புறப்பட்ட ராமர் இலங்கையை அடைந்து போரில் வென்று புஷ்பக விமானத்தில் சீதையுடன் இந்தியா திரும்பி வரும்போது சீதைக்கு இந்த பாலத்தை காண்பித்து இதை நலன் சேது பாலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குறிப்புகள் இன்றும் இராமாயணத்தில் உள்ளன. இன்றும் நீரில் மூழ்காத கற்கள் ராமேஸ்வரத்தில் பல இடங்களில் கிடைக்கப்படுகிறது. இது ராமர் பாலம் உண்மைதான் என்பதை நமக்கு நிரூபிக்கிறது. ராமர் சேதுவில் ஆராய்ச்சி மேற்கொண்ட பல புவியியலாளர்கள் ராமர் சேது இயற்கையாக உருவானதல்ல, இது மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டதுதான் என்று கூறுகிறார்கள். இராமாயணம் மட்டுமல்ல, மற்றும் பல கூற்றுகள் இது உண்மை என்று நமக்கு சொல்கின்றன. இராமாயணத்தில் சொல்லப்பட்டதை போல மிக சரியான இடத்தில் ராமர் பாலம் இடம்பெற்றுள்ளது. ராமர் சேது கட்டமைக்கப்பட்டு ஏறத்தாழ 17 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 1480 கிமுவில் கடலில் ஏற்பட்ட ஒரு சூறாவளியால் ராமர் சேது பாலம் அழிந்து விட்டதாக அறிவியல் ஆய்வுகள் கூறுகிறது. எனவே 1480 கிமுவிற்கு முன்பு வரை ராமர் சேது பாலம் பயன்பாட்டில்தான் இருந்துள்ளது. இதை மக்கள் நடப்பதற்கு பயன்படுத்தியுள்ளனர். நாசா விண்வெளி மூலம் தனது செயற்கைக்கோளை பயன்படுத்தி எடுத்த புகைப்படத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்ததன் மூலமாக தெரிய வந்தது. ராமர் பாலம் வெறும் மணல் திட்டுகள் அல்ல. இது வெறுமனை கற்களை தூக்கி வீசியவாறு கட்டியதல்ல. மிகச்சரியாக திட்டமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டதுதான் ராமர் சேது பாலம் என்று நாசா விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் இது இயற்கையாக அமைந்த மணல் திட்டுதான் என்றும், இராமாயணத்தில் கூறப்படுவது இது அல்ல என்றும் வாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சமுத்திர திட்டம் என்ற பெயரில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒரு கடல்வழி திட்டத்தை கொண்டு வந்தது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவேயான ராமர் பாலம் பகுதியிலுள்ள மணல் திட்டுகளை இடித்துவிட்டு அந்த வழியாக கப்பல் போக்குவரத்தை நடத்த கருணாநிதி காங்கிரஸ் தலைமையிலான அரசு திட்டமிட்டது. ஆனால் சேது சமுத்திர திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்துக்களின் நம்பிக்கை சார்ந்த எதிர்ப்பாக மட்டுமின்றி சுற்றுச்சூழலாளர்கள் சிலரும் கூட இதற்கு எதிர்ப்புகள் தெரிவித்தார்கள். இந்த கடல் பிராந்தியத்தின் சுற்றுச்சூழலை இந்த திட்டம் கெடுத்துவிடும் என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. இருப்பினும் இராமாயணம் தொடர்பான வாத விவாதங்களை இந்த திட்டத்தில் அதிகம் எதிரொலித்தது.
இந்த நிலையில் அமெரிக்காவின் சயின்ஸ் சேனல் வெளியிட்ட வீடியோவில் ராமர் பாலம் அல்லது ஆதாம் பாலம் என்று அழைக்கப்படும் இந்த பாலம் மனிதர்களால் தான் கட்டப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதுவரை அந்த வீடியோ 20 லட்சத்திற்கும் அதிகமானோரால் பார்க்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள தகவல் இதுதான். இந்தியா இலங்கை நடுவேயான இந்த பாலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கற்கள் சுமார் 70,000 ஆண்டுகள் பழமையானவை. இந்த பாலம் 30 மைல்கள் நீளமானவை. அங்கு மணல் திட்டுகள் உருவாகியுள்ளது உண்மைதான், ஆனால் அவை கற்களால் பாலம் அமைக்கப்பட்ட பிறகே உருவாகியுள்ளது. இந்த மணல் திட்டுகளின் வயது சுமார் 4,000 ஆண்டுகள்தான் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகள் மூலமாக ராமர் சேது பாலம் உண்மைதான் என்பது நமக்கு தெரிய வருகிறது.